இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற அந்த ஃபேமஸ் டூலிப் கார்டனில் தான். ஸோ இது வந்து கெங்கன் ஆஃப் டூலிப் கார்டன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபார்மாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இது வந்து கார்டன் சொல்லிட்டு எனக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் தெரியும். ஸோ நம்ம இப்போ தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். இங்க பாருங்க, எதுக்கு வந்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. பசிக்கும்ல? பசிக்குமா? என்ன பார்த்தாலும் இங்க வந்து சாப்பாடு 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 அப்படின்னு சுத்திட்டு இருக்க. உங்க சார் ஒரு சாப்பிட்டுறவா? ஆ சாப்பிடு, இப்ப என்ன காங்கி தரியா? Few moments later. தாளன்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அதே நேரத்துல மேடம் என்ன பண்றாங்கன்னு கேளுங்க. போர் அடிக்குதுங்க. போர் அடிக்குதா? நேத்து தானே ஒரே குதியாத்தமா போட்ட ஃப்ளவர்ஸ் பார்க்க போறேன் ஃப்ளவர்ஸ் பார்க்க போறேன்னு. நான் நல்லா ஃபார்ம் மாதிரி பெருசா இருக்கும்னு பார்த்தா இது கார்டன் மாதிரி நார்மல் நம்ம கார்டன் இருக்கும்ல, ஆனா ஃப்ளவர்ஸ் தான் நல்லா தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் எவ்வளவு நேரம் இங்கேயே சுத்தி சுத்தி இதை பார்த்துட்டே இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் போர் தான் அடிக்குது. பவுச்சர்ல நல்ல லொகேஷன் போட்டிருப்பாங்க பாரு. இதான் இங்க இங்க இந்த மாதிரி ஒன்னு போட்டிருக்காங்க, இந்த ஃபவுண்டன் மாதிரி ஒன்னு இருக்கு, இது மாதிரி ஏறி போற மாதிரி. அப்ப அவங்க க்ரௌடா இருக்குமே? அது இருக்கும், லைன்ல நின்னு போனோம். ஆமா, ஏன் தலைய கிட்டிருக்க? ஆமா, முடிய விரிச்சு போடுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி இப்படி வந்துட்டே இருக்கு. எப்படிதான் எல்லாம் முடிய விரிச்சு போட்டுல போறாங்கன்னு தெரியல. இப்ப இப்பயாவது இப்படி போட்டிருக்கனா எனக்கு கொஞ்சம் கழிச்சு தலையை பின்னிட்டு பாருங்க. உனக்கு முடியோட கஷ்டம் அதிகமா இருக்கு. இல்ல, அது முன்னாடி இப்படி வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி தொப்பியும் கேவலமா இருந்துச்சு. இப்ப முடி இதா முடி வந்து இது பண்ணாம இப்படி போட்டா இந்த தொப்பி நல்லாவே இல்ல, அசிங்கமா இருக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்கள ஐயா. காது சாங் பேட் மூட். என்ன முடிச்சிட்டு இருக்க? கொஞ்சம் கோல்டா இருக்க. ஐயோ, கொஞ்ச நேரம் ஆளை காணுமே தேடி பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்க. ரைஸா இருக்கும்ல? என்னதுன்னு வாங்கிருக்கேன்னு தெரியல. என்னன்னு மெனு கூட பாக்காம வாங்கிருக்க. அப்பதான் அரிசியா இருக்கு. இது எவ்வளவு? 13 யூரோ. பேர் என்னது? ஸ்பைசி சிக்கன். ஸ்பைசியாவும் இல்லை ஒன்றும் இல்லை, ஸ்பைசி சிக்கன். எல்லாம் தான் இந்த தனியாக மிளகா வச்சுருக்காங்க பாரு, பெப்பரு. இது நல்லாவே இல்லை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?
நான் என்னமோ ஃபார்ம்னு நினச்சி வந்தேன். அந்த சாங்கில் வர மாதிரி, பூ மாதிரி சாங்கில் வர மாதிரி வரிசையாக பூவாக இருக்கும், அதை நடந்து போய் இது சாப்பிட்டுப்போம் வீடியோட போனேன். ஆனால் வந்து பார்த்தா ஒரு பெரிய கார்டன் இது, எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பல் கும்பலாக இருக்கானுங்க. அதுவும் பாருங்கள், எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க. இதை மாதிரி தான் நிறைய பூ இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸு எல்லாமே இருக்குது. ஆனால் இது வந்து எண்ட் ஆஃப் டே வந்து இது வந்து ஒரு கார்டன், நாட் த ஃபார்ம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இங்கே போட்டிருந்தாங்க யூகேல ரீசெண்டாக ஒரு டூலிப் கார்டனுக்கு, ஐ மீன் அது ஃபார்ம் தான், அது பார்க்க பெர்ஃபெக்டாக அது மாதிரி அந்த ஃபார்ம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ நாங்கள் தெரியாமல் இதை வாங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃபார்மாக இருந்தால் நல்லா இருக்கு, மேபி ஃபார்ம் இருக்குது ஆனால் நாங்கள் கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வரல, அது நாங்கள் பண்ண மிஸ்டேக் நினைக்கிறேன். வேணும் நாக மட்டும் நீ சும்மா வந்துட்டு இருக்க, வந்து திங்கிறதுக்கு அது வாங்கின இது வாங்கின என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, கச்ச 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 கச்சன்னு இருக்காங்க, எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி இருக்கிறது, ரொம்ப டூ மச் க்ரௌட். அது எப்படி சொல்றது, நான் வந்து எப்படி டிஸ்னிலேண்ட் போயிட்டு ஃபீல் பண்ணணும் அதை மாதிரி ஃபீல் ஆகும். டிஸ்னிலேண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. டிஸ்னிலேண்ட்லயா மலையோட இருந்தது, மலையோட நாங்கள் சுத்தினோம், அதுவாது ஓகே. இது நல்லா வெயில் அடிக்குது, டிஸ்னி பிடிக்காம காரணம் க்ரௌடு தான், எங்கே போனாலும் க்யூ க்யூ க்யூ. இத்தனைக்கும் இது ஒரு மண்டே, நாங்கள் மண்டே புக் பண்ணோம். இன்னைக்கு காலைல வந்து எங்கள் ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது அவ்வளோ பேர் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாங்க. சரி ஜம்முன்னு எல்லாம் ஆஃபீஸ் போங்களா, நாங்கள் போய் கார்டன் பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்தா நிறைய பேர், வேற நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்கறது தான் டூலிப் ஃபார்ம்ஸ், பட் வித்தவுட் எனி ஃப்ளவர்ஸ். இது வந்து கெங்கன் ஆஃப் கார்டனோட சேர்ந்தது இல்லை, இது தனியாக டிக்கெட் வாங்கி வேற ஒருத்தவங்களோட ஃபீல்டுக்கு போகிறது. இந்த டூலிப் கார்டனை சுற்றி வந்து போட் ட்ரிப் அவைலபிளாக இருந்தது, ஒரு 10 pounds அரௌண்ட் சொன்னாங்க, பட் செம க்யூவாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற டூலிப் ஃபார்மில் ஒரு பூ கூட இல்லை, ஸோ நாங்கள் போனாலும் வேஸ்ட் தான் சொல்லிட்டு அதை நாங்கள் பக்கமே போகலை. ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி சில செட்டப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, பட் நானும் சக்தியும் உண்மையை சொல்லணுன்னா ஒரு 30 minutes ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிட்டோம். ஸோ இந்த பக்கம்லாம் சும்மா ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. என்னோடய அட்வைஸ், டூலிப் கார்டனோட டூலிப் ஃபார்ம் போக ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டூலிப் கார்டன் தான் போவேன் அப்படின்னு சொன்னால் அதோட புக்கிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். காது சக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.